ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் சில்வியா பிளாத் எழுதின த பெல் ஜார் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சில்வியா பிளாத் அக்டோபர் 27, 1932 பிப்ரவரி 11, 1963 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் போயட், நாவலிஸ்ட், அப்புறம் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இந்த கன்ஃபெஷனல் போய்ட்ரி அப்படிங்கிற ஒரு புது ஜானர் உருவாகிறதுக்கு சில்வியா பிளாத்தோடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. கன்ஃபெஷனல் போய்ட்ரி அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1950s, 1960s எமர்ஜ் ஆன போய்ட்ரியில் ஒரு ஸ்டைல். ஸோ அது வந்து ஒரு போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களுடைய ஒர்க்கில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கலோசஸ் அண்ட் அதர் போயம்ஸ், அப்புறம் ஏரியல், அப்புறம் த பெல் ஜார் அப்படிங்கிறது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். இது வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் 1963 பப்ளிஷ் ஆகிருக்கு. சரி வாங்க இந்த பெல்ஜாரை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி நாவல் சில்வியா பிளாத்தால் எழுதப்பட்டது. இதை ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஒரு சூடோனிமில் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. 1963 விக்டோரியா லூகாஸ் அப்படிங்கிற ஒரு சூடோனிமில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல்ங்கிறதுனால இதில் நிறைய நேம், அதாவது பிளேஸுடைய நேம், அப்புறம் பீப்புளெலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. அண்டு இந்த நாவலில் வந்து ரோமன் அக்லஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நாவல் வித் த கீ அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெஞ்சில் வந்து ரோமன் அக்லஃப் அப்படிங்கிறத எப்படி மீன் பண்ணும் அப்படின்னா, அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸில் நடந்த விஷயத்த கொஞ்சம் கலந்து சொல்ல நினைப்பாங்க. அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் சேஞ்ச் பண்ணி ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்க ரிலேஷன்ஷிப்லாம் ட்ரூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நம்ம மெயின் கேரக்டர் இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி காட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா மென்டல் இல்னஸ் ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி. அது வந்து சில்வியா பிளாத்தோடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அந்த மாதிரி அவங்க லைக் பைபோலார் 2 டிஸார்டர் அப்படிங்கிற ப்ராப்ளம்னாலாம் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவலே சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் சில்வியா பிளாத் கூட சூசைட் பண்ண அந்த ஒரு மந்த் கழித்து தான் இவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் வர்க் வந்து யுனைடெட் கிங்டமில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க 1967 தான் சில்வியா பிளாத்தோட நேம் போட்டு இந்த நாவலே பப்ளிஷ் ஆச்சு. சரிதானே, அதுவுமே அவருடைய ஹஸ்பண்டான டெட் ஹியூக்ஸ், அப்புறம் அவங்களுடைய அம்மாவுடைய வேர்ட்ஸ்னால தான் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க நேம் போட்டு. பட் இது வந்து நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணப்பட்டிருக்கு. சரி வாங்க இந்த நாவலுடைய சம்மரியை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். மெயின் கேரக்டரில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எஸ்தர் க்ரீன்வுட். இவங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு வந்து அந்த மென்டல் இல்னஸ் இருக்குது. இவங்க தான் சில்வியா பிளாத் கூட ரிலேட் பண்ணி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. மாசச்சூசெட்ஸில் இருக்கிற ஒரு விமன் காலேஜில் இவங்க படிக்கிறாங்க. அங்கே நடக்கிற ஒரு நேஷன் வைட் கான்டெஸ்ட், இது வந்து 1953 நடக்குது. அதில் வந்து ஒரு 12 guest editor, ஒரு நியூயார்க் சிட்டி ஃபேஷன் மேகசினுக்கு ஒரு 12 guest editor தேவை அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படுறதுல இவங்களும் ஒருத்தங்களாக இருக்காங்க. ஸோ எஸ்தர் க்ரீன்வுட் ரொம்ப பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டு, அதுவே ஒரு மிகப்பெரிய ஹானர் தான் இவங்களுக்கு. சரிதானா, ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க்கு, அப்புறம் அந்த விஷயங்களை வந்து கரெக்டாக ரிலேட் பண்ண முடியல. குறிப்பாக அந்த இன்டர்ன்ஷிப், மேன்ஹாட்டன் பிளேஸில் ஜூன் மந்த் நடக்கிற இன்டர்ன்ஷிப் வந்து அவங்களால கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க, அப்புறம் வேண்டாம் அந்த கிளாஸ் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய கேரக்ட் மைண்டு. அதே மாதிரி சூசைட் ஸ்டேட்டுக்கும் அவங்க மைண்ட்லாம் போகுது. அப்புறம் ஒரு வேண்டாம் வெறுப்பாக சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணுறாங்க, இறக்குற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. சைக்காட்ரிக்காக ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க, அவங்களோட ப்ராக்ரெஸே ரொம்ப ஸ்லோவாகுது. அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதா இந்த நாவலுடைய கான்செப்ட். அப்புறம் பில்லி வில்லட் அப்படின்னு ஒரு கேரக்டர், இவன் வந்து ஒரு யங் மேன். இவன் எப்படின்னா இவனும் ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட் தான், நல்ல ஒரு குட் லுக்கிங் பாய், இவனுடைய பாய் ஃப்ரெண்ட் மாதிரினு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மிஸ்ஸஸ் க்ரீன்வுட்னு ஒரு கேரக்டர், இவங்க வந்து நம்ம எஸ்எ க்ரீனோட அம்மா. அப்புறம் ஜோன் கில்லிங் அப்படின்னு ஒரு கேரக்டர், இவங்க வந்து எஸ்தர் மாதிரியே இருக்கிற கேரக்டர் தான் ஜான் கில்லிங். எப்படின்னா எஸ்தர் கூட ரிலேட் பண்ணலாம் இவங்க கேரக்டரை. ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, ஒரே பாய் ஃப்ரெண்ட் கூட ரெண்டு பேரும் டேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவரை ஒன்று போல் இவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்கும், சூசைட் அட்டம்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்புறம் டாரின் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தருடைய ஒரு ஃபெல்லோ கெஸ்ட் எடிட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் ஜேசி அப்படின்னு சொல்கிறவங்க எஸ்தருடைய பாஸ், அந்த மேகசின் க்ரியேட் பண்ணுற அந்த இன்டர்ன்ஷிப் டைப்பில். அப்புறம் டாக்டர் நல்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர், இவங்க தான் எஸ்தரை வந்து ட்ரீட் பண்ணுற
கேரக்டர். அப்புறம் இது போக நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் வருங்க. அந்த கேரக்டர்ஸோடைய ரோல் என்னங்கிறது, அவங்களுடைய கேரக்டரைசேஷன் என்னங்கிறத நாவலுடைய சம்மரி வரும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கிளியராக. சரி, இப்போ இந்த நாவல் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 19 இயர் ஓல்டு எஸ் எ க்ரீன்வுட். அவங்க லைஃப்பை வந்து நல்லா பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜில் நிறைய டாப் கிரேட் வாங்குகிற ஒரு கேரக்டர், நிறைய அவார்ட் வின் பண்ணுறாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்குகிற ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ அந்த ஃபேமஸ் ஃபேஷன் மேகசின் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மேகசினுக்கு கெஸ்ட் எடிட்டர்ஷிப் சான்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அதில் 12 யங் விமனை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இவங்களும் ஒருத்தங்கிறதுனால இவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஆனராக இருக்குது. அவங்க எல்லாமே ஒரு விமென்ஸ் ஹாஸ்டலில் சேர்ந்து தங்க வைக்கப்படுறாங்க. ஸோ இந்த நாவல் பிகின் ஆகும்போது எந்த மந்தம்னா சம்மர் 1953 பிகின் ஆகுது. அந்த மேகசினில் எஸ்தர் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு என்ன அந்த ஃபீலிங்ஸ் வந்துடுது, எந்த மாதிரி ஃபீலிங்ஸாக ஐசோலேட் பண்ணப்படுறோம், அப்புறம் டிஸ்கரேஜிங் ஃபீலிங் வந்து ரொம்பவே அவங்கள ஹாண்ட் பண்ணுது. அதனால் அவங்களுடைய ஒர்க்கில் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதே மாதிரி ஹாப்பியாகவும் இருக்க முடியல. அவங்களுக்கு அவங்க கிளியராக தெரியுது நம்ம வந்து மைண்ட் செட் இப்போ கிளியராக இல்லை அப்படின்னு தெரிய வருது. அண்ட் மீன்வைல் அவங்க ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 12 கேர்ள்ஸ் ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வந்து இவளுக்கு வந்து எஸ்தருக்கு வந்து டாரின்னு ரொம்ப பிடிச்சி போயிருது. ரொம்ப சர்காஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப நாட்டியாக இருக்கிற கேரக்டர். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் செட் ஆயிடுது, ரொம்ப ஜோபியெல்லாம் அவங்க கூட இருந்துடுறாங்க. அப்புறம் டாரினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் எஸ்தர் வந்து நிறைய சோஷியல் ஈவெண்ட்ஸ், ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவளுக்கு என்ன கிளியராக முடிவு பண்ணிடுறா அப்படின்னா, இந்த பார்ட்டி பண்ணுறது மூலயமா ப்ளஷர்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபிக்ஸ் பண்ணிடுறா. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இதில் வந்து எஸ்தருடைய திங்கிங் என்ன அப்படின்னா, தனக்கான சூட்டபிள் பார்ட்னர் வேணும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் பட்டி வில்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஏல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவர் இவங்களுக்கு காண்டாக்டில் வருது. அவங்க கூட ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி இவங்க கூட லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் திங்க் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் தான் அவள் என்ன நினைக்கிறான்னா, ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் இவன் தான் பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா பட்டி வில்லட். ஆனால் லேட்டரான என்ன திங்க் பண்ணுறா அப்படின்னா, இவன் கரெக்ட் சூட் ஆக மாட்டான், ஏன்னா இவன் வந்து ஒரு வெயிட்ரஸ் கூட அஃபேரில் இருந்திருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வந்தோடனே இவன் கரெக்டாக இருக்க மாட்டான் அப்படின்னு அவன் மேலே வச்சிருந்த ரெஸ்பெக்ட்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுது. அப்புறம் இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, 1950ஸில் அமெரிக்காவில் அந்த செக்ஷுவல் ப்ளஷர்ஸ் பீப்புள் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்ட நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க நம்ம சில்வியா பிளாத். அப்போ அவள் என்ன திங்க் பண்ணுறா பாருங்க, எஸ்தர் ஏன் மென் மட்டும்தான் பியூராக இருக்கணுமா, ஏன்னா விமன் மட்டும்தான் பியூராக இருக்கணுமா, ஏன் மென் அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்றா. ஏன் அப்போ மென் வந்து எல்லாரு கூடயும் போகலாமா கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்போ அவங்க அது பியூரிட்டி கிடையாதா, ஏன் இவங்க மட்டும்தான் இருக்கணுமா, ஏன் மென் அந்த மாதிரி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அண்ட் யங் கிரியேட்டிவ் விமன் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிட்டு அவளுடைய ஆம்பிஷன்ஸ்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிடணுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் அவளுடைய மைண்டில் வந்துடுது. அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அவள் மேரேஜ் பண்ணிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா நம்ம ஒரு சானிட்டேரியமில் டியூபர்க்ளோசிஸ்னால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட நம்ம பட்டி வில்லட் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான். அப்போ வந்து அவன் ரியலைஸ் பண்ணி எஸ்தரை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது எஸ்தர் ரிஜெக்ட் பண்ணிடுறான். இல்லை இல்லை எனக்கு கல்யாணத்தில் மேலே உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது ஒரு பக்கம் நடக்குது. அப்புறம் ஒரு ஸ்கையிங் ஆக்சிடெண்ட் அவளுக்கு நடக்குது. ஸ்கையிங்னா அந்த ஸ்கேட்டிங் போகிறாங்க இல்லையா பனிச்சறுக்கு, அதில் வந்து அவளுடைய லெக்கை வந்து உடச்சிக்கிறான். இது ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எஸ்தர் வந்து தன்னுடைய சம்மர் டேஸை வந்து ஒரு காம்படிட்டிவ் க்ரியேட்டிவ் ரைட்டிங் கோர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறா. சரி, வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறா, அங்கே படிக்கலை. அப்போ வந்து அவள் எதா படிக்கணும்னு நினைக்கிறா, பட் இவளால் படிக்க முடியல, வீட்டிலே செட் ஆயிடறார், அப்படி ரொம்ப சோம்பேறி மாதிரி ஆயிடுறா, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க நம்ம எஸ்தர். அப்புறம் வந்து அவள் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு டிப்ரெஷனில் போயிடுறா. படிக்க எழுத எதுலேயுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவளை வந்து ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டை, அதாவது தூக்கமே இல்லாத ஒரு நாட்களை கடத்துகிற ஒரு மொமெண்ட்டில் அப்படியே கொண்டு போகிற மாதிரி இவளோட மைண்ட் செட் ஆயிடுது. அப்படியே கிளாக்கு வச்சக்கன்று வாங்காமே பார்க்குறது, தூக்கமே இல்லாத ஒரு கேரக்டர், தூங்கவே வராது, தூங்காமல் அப்படியே கிளாக்கை மட்டும் பார்த்துட்ருப்பான் அப்புறம் எந்திரிக்கிற வரைக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இவளுக்கே தெரியுது நம்ம ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஒரு ஒரு மொமெண்ட்டில் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணுறா. அங்கே வந்து டாக்டர் கார்டன்,
அவரை மீட் பண்ணும்போது அவர் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, இவளுக்கு வந்து ஷாக் தெரப்பி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்பவே ஹாரிபிளாக இருக்குது, ஆனால் அவளுக்கு அந்த எந்த வகையிலையுமே சூட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ எஸ்தர் என்ன டிசைட் பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி மென்டல் இல்னஸ்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம சூசைட் பண்ணி செத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறா. கையை வெட்டிக்கிறான், அந்த ரிஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து வெட்டிக்கிறான். பட் இருந்தாலும் அவளால் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறான், இப்போ தூக்கு போட்டு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது, அதுவும் அவளால் சரியாக கேரி அவுட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஓஷனில் மூழ்கி இறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான், ஆனால் அது வந்து ரொம்ப கோல்டாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அவன் மைண்டில் ஓடுது, பிரிஸ்ட்டை கட் பண்ணி சூசைட் கமிட் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு பெயின்ஃபுல் சாய்ஸாக இருக்குமே நினைக்கிறான். அதுக்கப்புறம் திரும்ப சரி கண்டினியூ பண்ணலாம் லைஃப் அப்படின்னா திரும்ப ஹேங்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதுவும் அந்த ரோப்லாம் வைக்கணும், அந்த பீமில் செட் பண்ணணும், இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறேன். ஃபைனல் அதே மாதிரி ஓஷன்லையாவது நம்ம முழுந்து செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் அதுவுமே கோல்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவளே ஒரு முடிவுக்கு வந்து மாற்றிக்கிறேன். எஸ்தருடைய அம்மாவுக்கு வந்து இவளுடைய மைண்ட் செட்டை வந்து கரெக்டாக புரியவே இல்லை. ஏன் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத, மித்த பீப்புளுக்கெலாம் ஹெல்ப் பண்ண, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர அவளுடைய பெயின் அவளுடைய சஃபரிங்கெல்லாம் இவளால் இவங்க அம்மாவால் புரிஞ்சிக்கவே முடியல. இவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, மித்த போ பீப்புளுக்கெலாம் ஹெல்ப் பண்ணு, யாருக்காவது ஹெல்ப் பண்ண அதில் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னோட இவன் முடிவு பண்ணுறான். ஒரு வாலண்டியராக ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃப்ளவர்ஸ், அதாவது புது மதர்ஸ்க்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறது, அதே மாதிரி அவங்கள்ட்ட மெட்டர்னிட்டி வார்ட் குறிப்பாக, ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அங்கேயும் அவளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஒர்க் கரெக்டாக பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து துரத்தி அடிக்கப்படுறான். சரி தானே, இப்போ அவள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணம்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம இறக்குறது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவுடைய சமாதியை போய் பார்த்துடலாம் அப்படின்னு போய் அப்பாட்ட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ வந்து அந்த கிரேவியார்ட் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான் இல்லையா. ஏன்னா எஸ்தருடைய அப்பா வந்து ப்ரொஃபஸர் க்ரீன்வுட், அவர் வந்து எஸ்தர் 9 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் போதே அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால் அவள் எங்கே பரி பண்ணியிருக்காங்க, அவள் பரியல் பிளேஸ்லாம் அவள் போய் பார்த்துருக்க கூட மாட்டா, அவங்க அப்பா இறந்ததை நினச்சி அவள் அழுதுருக்க கூட மாட்டா. பட் இப்போ வந்து அவங்க அந்த கிரேவ் ஸ்டோனை பார்த்த உடனே, அப்பா இறந்த அந்த கிரேவியார்டுக்கு வந்துட்டு அவரோட கிரேவ் ஸ்டோனை பார்த்தோடனே தேம்பி தேம்பி அழுகுறா. அந்த அளவுக்கு அழுக இப்போ தான் அவளுக்கு வருது. உடனே நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அம்மா வந்து ஒர்க்கில் இருக்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் ஒர்க்கில் இருக்காங்க. அப்போ வந்து ஸோ என்ன டிசைட் பண்ணுறா அப்படின்னா, ஒரு ஸ்லீப்பிங் பில், அம்மா கொஞ்சம் அந்த ஸ்லீப்பிங் பில் பாட்டில் எடுத்து அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு முடிவுக்கு வராமல் ஃபைனலாக ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஸ்லீப்பிங் பில் எடுத்துலேருந்து அவளை எப்படியா சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. பட் எஸ்தர் வந்து பாஸ்டன் சிட்டியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஒரு சைக்காட்ரிக் வார்டு அது சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்குது இல்லையா, அது வந்து அதுவே பெரிய விஷயம். ஸோ இவன் வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட்டே பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண ரெடியாக உள்ள எஸ்தர் வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த சைக்காட்ரிக் வார்டில், அந்த சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த வார்டில் இருக்கிற அவங்க வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதை இவா குறிப்பாக எஸ்தர் வந்து ஹெல்ப் பண்ணார், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக அவள் இருக்கவே மாட்டேங்கிறா. ஏன்னா வந்து பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸ்காலர்ஷிப் வாங்குகிற ஒரு கேண்டிடேட் காலேஜில். ஸோ இந்த விஷயம் காலேஜுக்கு தெரிஞ்ச வந்தோடனே அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவளை வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட் பண்ணலாம், அவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம செலவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. இப்போ அந்த புது பிளேஸில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம எஸ்தர். அந்த பிளேஸுமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபீமேல் சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் நலன். அவங்களுடைய அப்ரோச் இவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவள் எங்கெல்லாம் சுற்றி வரணுமோ அங்கெல்லாம் சுற்றி வரலாம் அந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் அவளுக்கு அங்கே கிடைக்குது. அண்ட் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் பட்டி சொன்ன இல்லையா, அவன் கூட டேட்டிங்கில் இருந்த ஜான் கில்லிங் அப்படிங்கிற கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது இவளும் அவள் கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தான்னு நம்ம அதிலே சொன்னேன். அவளும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறா. இப்போ ஓரளவு இவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதை பார்க்கும்போது அவளுக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா இப்போ அவளுக்கு வந்து ஷாக் அண்ட் இன்சுலின் தெரப்பி கொடுக்குறாங்க. இந்த டைம் ஷாக் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கரெக்டாக கொடுக்கப்படுது அவளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ரெக்கவர் பண்ணுறாங்க. என்னென்ன கான்ஃப்ளிக்ஸை, செக்ஷுவல் ரிலேட்டட் கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறான். டாக்டர் லாலன் வந்து ஃபீமேல் சைக்காட்ரிஸ்ட் இல்லையா, அவங்க கூட கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவளை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக என்ன முடிவுக்கு வர்றா அப்படின்னா, பர்த் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறா. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து அவள் கிளம்பலாம் அப்படிங்கிற அளவுக்கு எஸ்தர் வந்து கொஞ்சம் குணமாயாச்சு.
ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவள் ட்ரீட்மெண்ட்லேருந்து க்யூர் ஆகி வெளியே வந்துடுறாங்க. இது கேம்பிரிட்ஜில் நடக்குது சரிதானா. இப்போது அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸரோட அப்பார்ட்மெண்ட் போய் அங்கே அவங்கள மீட் பண்ணி அவங்கள வந்து தன்னை செடியூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடக்குது, சில விஷயங்கள் நடக்குது. அது வந்து ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட்டு. அவளுக்கு வந்து பிளட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. உடனே அவளோட ஃப்ரெண்ட் ஜான் கில்லிங் வந்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. அங்கே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. அப்புறம் வந்து திரும்ப நம்ம ஜான் இருக்கா இல்லையா, ஜான் திரும்ப அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அங்கே ஹேங் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி கேரக்டர் முடியுது. இதெல்லாம் நடக்கும்போது எஸ்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றாங்க. இந்த புக்கு எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்டர்வியூ மாதிரி இவளை வந்து இங்கேருந்து அனுப்பலாமா, இதுக்கப்புறம் அவள் காலேஜ் போய் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் எல்லோரும் இருக்கிற மாதிரி இந்த நாவல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை இந்த நாவலுடைய சம்மரி. த பெல் ஜார் அப்படிங்கிற இந்த நாவல் வந்து அந்த 19-year-old எஸ்தர் கிரீன்வுட்டோடைய சைக்காட்ரிக் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் 1953-54 டைமில் ரொம்ப ப்ரில்லியன்ட் டேலண்டட் கேர்ளாக இருந்த ஒரு பொண்ணு எப்படி சூசைடல் டிப்ரெஷன்லலாம் போகிறாங்க, குறிப்பாக இந்த சொசைட்டி இந்த ஜெண்டரில் இருக்கிற அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் அவள் எப்படி அதில் போய் எப்படி விடுபட்டு வர்றா. அந்த பெல்ஜாருங்கிற கான்செப்ட் வந்து தன்னை வந்து சிறப்படுத்திக்கிறா இல்லையா, அந்த எக்ஸ்டீரியர் என்விரான்மெண்ட் வந்து அந்த பெல்ஜார் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் கான்செப்ட்டு. இது அந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.